மாட்டுவோம் கருவட்டனாலே வலிக்குதே பிரியாணியே கருவட்டனமா ஓடு மனசு ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சவுதி அரேபியா ஜித்தாலேருந்து உங்கள் செருப்பு காலையில் ஸ்கூல் போனது தான் வேறு எந்த டியூட்டியும் இல்லை தம்பிக்கு ஹாலி இது பயில கூட்டிகிட்டு கிரவுண்டில் விளாட விட்டு சாப்பிட விட்டுட்டு ரெண்டாவது டியூட்டியே நமக்கு இதான் ஆரம்பிச்சிருக்கு ஸ்கூலை தவிர இன்றைக்கி வேறு எதுவும் இல்லை ஸ்கூலு மெக்டோனல்ஸுக்கு கூப்பிட்டு போய் சாப்பாடு வாங்கிட்டு அப்படியே இறக்கி விட்டேன் நல்லா தூங்கினேன் இப்போ தான் டியூட்டி ஆரம்பிச்சிச்சு ஷூப் சுக்ரான் ஹாலே தேங்க்யூ தாலிண்ணா ஓகே எல்லாம் மாசெல்லாம் பர்கர் ஒன்று வாங்கி கொடுத்துட்டு போயிட்டான் நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா பர்கர் என் மாமா இருக்குது எனக்கும் என் மாமாவுக்கும் சேர்த்து பாதி பாதி பிச்சுட்டு உட்காந்து சாப்பிட வேண்டியதான் ரெண்டு மணி நேரமாக அவங்க கூட இப்போ சுற்றிட்டு இந்த கடைக்கு வராமல் வேறு கடைக்கு போயிட்டான் காலிது அந்த லொக்கேஷன் அடிச்சுட்டு இல்லை திருப்பி இங்கேயே வந்துட்டு மறுபடியும் இப்போ இங்கே கூட்டிகிட்டு வந்தான் அதனால் உனக்கு ஒரு பர்கர் வாங்கி தரேன் வாண்டான் காலிது சரின்னு வந்துட்டு இப்போ சாப்பிட போகிறோம் சும்மா சொட்டுக்கோணும் பர்கர் ஏதோ ஒரு டைம் பாஸாக திங்கிறது அப்புறம் மதியானம் ஒரு கூத்து நடந்துச்சு நடு பொண்ணு நம்மளை ஸ்கூலில் பாதிலேயே வாங்க அப்படின்னு அழைக்கிறதுக்கு வர சொன்னிச்சு ஒரு 10:30 2:30 விடுற ஸ்கூலுக்கு 10:30 இல்லை உன் மாமா அம்மாலாம் வரக்கூடாதுன்றாச்சு நான் இடையில போய் வா கூப்பிட்டு வரக்கூடாது அப்படி இப்படின்னு ஜலீல் வா எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டேன் நிஜமாலே சொல்லிட்டேன்ண்ணே ஆ சொல்லிட்டேன் இருந்தாலும் என்னை திட்டுமே அப்படின்னோடனே நான் உனக்கு 50 ரூபா காசு தரேன் வந்துருந்துச்சு 50 ரியால் காசு இன்னும் நிஜமலையே சொல்கிறியா ஆமாம் அம்மா 50 ரியால் இருக்குது நான் உனக்கு தரேன் அப்படின்னு சரின்னு அழைக்க போய் அழைச்சிட்டு வந்தேன் 11 மணி ஆயிடுச்சு வந்தப்போ நேராக 50 ரூபா காசை கொடுத்துட்டு ஜலீல் எனக்கு ஒரு 6 ரியால் காசு கூட பர்கர் வாங்கிட்டீங்கன்னா 6 ரியால் குறையுது 50 ரூபாய் கொடுத்துட்டு சரி நமக்கு தான் 50 ரூபா கொடுத்துருக்க 6 ரூபா போனால் என்னட்டு வாங்கிக்கிட்டு அப்புறம் நிஜமாலே உங்கள் அம்மா சொன்னிச்சா இல்லை நீனா கூப்பிட்டியாண்ணே ஏன்னா லாஸ்ட்ல மாட்டிக்க கூடாதுல்ல இது பண்ணிக்கூடாதுல்ல அந்த பிள்ளைய தந்த காசுக்காண்டி இல்லை இல்லை என் அம்மாட்ட சொல்லிட்டேன் அம்மா மெசேஜ் போட்டு வர பரவாயில்ல வா அப்படின்ட்டுச்சு சொல்லிடுச்சு அப்படின்னு சொன்னதோட கூப்பிட்டதுக்கும் நம்ம இடையில வந்ததுக்கும் ஒரு 50 ரியால் மதியானம் பிள்ளைங்களுக்கு பர்கருக்கு மேடம் அதே மாதிரி காசு போட்டு விட்டுச்சு சின்ன பொண்ணுக்கும் காலேஜுக்கும் அதுங்களுக்கு ஒரு 100 ரூபாய்க்கு சாப்பாடு வாங்குறதுக்கு போட்டு விட்டதில் 49 ரூபாய்க்கு என்ன தான் சாப்பாடு வாங்கினாங்க இது ஓகே எப்போதும் கையில் 10-10 ரூபா 20 ரூபா பணம் வச்சுங்க இன்றைக்கி அந்த பிள்ளைங்க ஆளுக்கு சின்ன பொண்ணும் 5 ரூபா காசு பெரிய பையனும் அந்த காலிது பையனும் 5 ரூபா காசையும் கொடுத்து அம்மா தான் காசு போட்டுருச்சு இந்த காசு எங்களுக்கு வேணாம் நீ வச்சுக்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடுச்சுவோம் இன்றைக்கி அப்படி இப்படியுமா ஒரு 50 ரூபா 54 ரூபா லாபம் பார்த்துங்க இந்த மாதிரி இடையிலையும் கிடைக்கும் நம்ம காசு கையை விட்டும் போவோம் அதிகபட்சமாக போனிச்சுன்னா 10 ரூபா 20 ரூபா போனிச்சுன்னா கணக்கில் எடுத்துக்க மாட்டேன் 60 ரூபா 70 ரூபா ஏன்னா இன்றைக்கி வந்துச்சு நம்ம செலவு பண்ணிட்டோம் நாளைக்கு நம்ம காசு 60 ரூபா 70 ரூபா போகும்போது நமக்கு பெருசாக தெரியும் கஃபீல்கிட்ட சொல்லி வாங்கிடுவோம் பிள்ளைங்க சாப்பாடு வாங்கிட்டு இது மாதிரியும் சான்ஸ் இருக்குது அவ்வளோதான் இன்றைக்கி டியூட்டி எந்த டியூட்டியும் போல நண்பா ஓகேங்களா இந்த காலித்து பண்ணோட போனது தான் சாயந்தரம் 6:30 கிளம்பி வெளில வந்தது அதுக்கப்புறம் எந்த டியூட்டியும் போல அப்புறம் என் ஃப்ரெண்டுக்கு பொம்பளை புள்ள பிறந்துச்சு ஆம்பளை புள்ள பிறந்துருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்ட்டி இருக்குன்னா நேராக அன்சாரி கடை மேலே வச்சு சாப்பிட்றது அது இதுவும் இன்றைக்கி வேறு எதுவும் இருக்காது கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தது அதையே பார்ப்போமா இல்லை அதுக்கு இடையில் எதுவும் வேறு டியூட்டி வந்தால் கண்டினியூ பண்ணிட்டு சாப்பாட்டையும் கட்டுறேன் பசங்களோட உட்காந்து சாப்பிட்றது கடையில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கணும் 20 பேருக்கு சாப்பாடு 15 பேருக்கு சொல்லியிருக்கு ஆள் சேர இப்போ எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்காங்க பக்கத்துலேயே தான் அந்த ஹோட்டலு நான் உங்கள்கிட்ட நேற்று காமிச்சேனா அந்த ஹோட்டல் பக்கத்துலேயே தான் அதில் காமிச்சதுனால அதுவும் இருக்குது பாப்போம் இன்னைக்கு உள்ள ரொட்டீனை எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பா ஓகேங்களா பிரியாணியா பேக் பண்ணியாச்சா அந்த ஒரு கார்ட்டன் வண்டி வைங்கப்பா சூடாக இருக்கனால போதும் போதும் இது வண்டியும் இந்த இந்த கார்ட்டன் வண்டி போதும் ஆ போதும் 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 போடு சட்டி கொண்டு நாளைக்கு கொடுத்துரு ஈட்டி எடுத்துக்கிட்டியா இல்லையா சட்டி ஓகே ஓகே சட்டிலாம் கொடுக்க மாட்டேன் மட்டும் முடிஞ்சி நீங்க தான் இந்த சைடு வராளு ஏய் ஏன் எடுத்து வந்தா போது சட்டியை திறக்க வேணா சூடு அங்க போய் திறந்து எடுத்துவோம் வண்டை ஏங்க அவசரப்பட்டு போறீங்க ஏ எடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி ஓட்டுங்க அவர் ஓட்ட போறாரு அண்ணன் ஓட்ட போறாரு பிரியாணியா மாஷா அல்லாஹ்
ஆஹா மாஷாஅல்லாஹ் மாஷாஅல்லாஹ் என்னயா பிரியாணி இது வா சட்டில வாங்குனதா வா முறையா இருக்கு ஹைதராபாத் ம் பர்த்தி குடு பர்த்தி விட்டுறோம் பர்த்தி விட்டுறோம் கை உள்ளதா கையா எல்லாரும் வாங்க சாப்பாட்டுக்கு தம்பி சரி எல்லாரும் அஞ்சாரி கடை உள்ள எல்லாரும் மொத்த பேர் பார்ட்டி அண்ணா சலாம் நல்லா இருக்கீங்களா இந்த பர்த்தி விட வா மல்லிகா நல்லா சாப்பிடுங்க எதுவும் குறை இருந்தா கேட்டு வாங்கிங்க பார்ட்டி எங்களது அருமை அண்ணன் ரியாஸ் அவர்களுக்கு ஆண் குழந்தை பிறந்ததுக்காக இந்த நீ அண்ணன் தான் எனக்கு எனக்கு வயசு நான் எனக்கு என்ன 26 வயசு தானே ஆகுது எனக்கு சாப்பிடு சாப்பிடு தம்பி உட்காரா உட்காரா சோத்தாலு அருமை அண்ணன் எங்கள் ரியாஸ் அவர்களுக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்ததுக்காக இந்த பார்ட்டி எதுவும் குறை நிறைகள் இருந்தா எதுவும் சொல்ல கேட்டு வாங்கிக்கங்க பின்னாடி பேச வேணாம் முன்னாடியே பேசிட்டு போயிருங்க சரியா பெப்சியை ஊத்திட்டீங்களா ஸ்பிரிட்டு அடுத்தது ம் ஒரு ஒரு பீஸ் ஹைதராபாத் பிரியாணி வேற லெவல் அப்படியே சட்டியோட ஆர்டர் பண்ணிட்டோம் 20 பேருக்கு சாப்பாடு டேஸ்டா இருக்கு சிக்கன் தான் ஈசுபுக்கு எல்லாருக்கும் இருக்கு மாமா சாப்பாடு நிறைய இருக்கு உரப்பா சூப்பரா இருக்கு ஸ்பைசி கட்டதுக்கு அரை ஸ்பைசி நல்லா இருக்கு சாப்பிட்டுட்டு கட்டிட்டு பண்ணுறேன் நண்பா சாப்பிட்டு இப்படி முடிச்சாச்சு பாருங்க மணி 3 பிரியாணி இன்னும் ஒரு 10 பேர் சாப்பிட்ற மாதிரி பாக்கி ஆளுங்கள்லாம் வரல டியூட்டியை பிடிச்சி கூப்பிட்டால ஒரு 10 பேர் நாங்கள் சாப்பிடும் போது ஒரு 7 பேரா 8 பேர் தான் சாப்பிட்டோம் திருப்பி ஒரு 4 பேர் வந்தாங்க அவ்வளோதான் 20 பேருக்கு செஞ்சோம் இன்னும் இருக்குது பாக்கி பிரியாணி நாளைக்கு மச்சான் ரூமுக்கு எடுத்துகிட்டு போய் இதையே சாப்பிட்டு நாளைக்கு அங்கே ஒரு விழாக்காக போட்டுருவோம் சரிங்களா ஓகே நாளைக்கு உங்களை எல்லோரையும் சந்திக்கிறேன் நண்பா அது முடிக்கும் உங்கள்கிட்டருந்து விடைபெறுவது உங்கள் சருப்பு பாய் ஓகேங்களா நாளைக்கு சந்திப்போம் கார்லேயே தான் இந்த பிரியாணி வைக்க போகிறேன் நாளைக்கு வாசனை எப்படி வரப்போதா என்னன்னு தெரியலை ஓகே பார்ப்போம் நான் வாசனை அடிச்சிச்சுன்னா ஜன்னலை திறந்து விட்டுங்க லேசாக இங்கே வரேங்க எல்லா ஜன்னலையும் காரில் உள்ள ஜன்னலை லேசாக கீழே இறக்கி வச்சுருக்கேன் அதில் ஓடும் வாசனை தெரியாமல் இருக்க ஓகே நண்பா பார்ப்போம் நாளைக்கு